அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் காரி சந்திரசேகரன். இன்று நமது சிறந்த சிறுகதையில் பார்க்க இருக்கிற சிறுகதை எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய கழுகு என்ற சிறுகதை. இந்த சிறுகதை கல்கி இதழில் 1975 வெளியானது. கழுகுகளின் கத்தல் காதை துளைத்தது. எழுத்தில் விவரிக்க முடியாதபடி ஒரு அமானுஷ்ய கத்தல். காலை இல்லை, இரவு இல்லை என்று எப்போதும் சகிக்க முடியாதபடி ஒரு கத்தல். என்ன ஜென்மங்கள் இவை! சப்தம் அதிகமாகி போனதால் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தேன். எங்கள் வீட்டை ஒட்டி இருந்த வயக்காட்டை தாண்டி ஒரு சின்ன சவுக்கு தோப்பு. அங்கு கூடு கட்டி வாழும் பறவைகளின் இந்த கழுகுகளும் சில. சவுக்கு மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு கழுகு சிறகுகளை விரித்து விமானம் பறப்பது போல பறந்து வீட்டை சுற்றி இருந்த வேலியின் முதுகில் உட்காரவும், எங்கிருந்தோ இன்னும் இரண்டு கழுகுகள் கிளம்பி ஆகாசத்தில் வட்டமடித்து கொண்டே அடிவயிற்றிலிருந்து ஆங்காரத்துடன் கத்த ஆரம்பித்தன. என்னத்திற்காக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம்? நன்றாய் எட்டி பார்த்தால் வேலியில் உட்கார்ந்த கழுகு தன் கால்களில் பந்து போன்ற ஒரு பொருளை இடுக்கிக் கொண்டிருந்ததை அப்போதுதான் கவனித்தேன். என்ன அது? சாம்பல் நிறத்தில் புசு புசு என்று, அது என்ன? மேலே வட்டமடித்து கொண்டிருந்த கழுகுகளை சற்றும் லட்சியம் செய்யாமல் கீழே இருந்தது தன் கூறிய அழகால் அந்த சாம்பல் நிற பொருளை குத்தி இழுத்தது. ஒரு தரம், இரண்டு தரம். இந்த தடவை இழுத்த போது நூல் போல ஏதோ ஒன்று அதன் மூக்கோடு சேர்ந்து வந்தது. வெளியே இழுத்ததை லபக்கென்று உண்டு விட்ட அந்த கழுகு மறுபடியும் மூக்கால் குத்தி இழுக்கவும் இந்த முறை சிவந்த நிறத்தில் ரப்பர் குழாய் போல ஒன்று வெளியே வந்தது. எனக்கு புரிந்து போயிற்று. வயலில் செத்து கிடந்த பெருச்சாளியையோ எலியையோ கால்களால் எடுத்து வந்து இங்கு அமர்ந்து சுகமாய் உண்ணுகிறதா? காலின் நகங்களால் அந்த எலியை அழுந்து பிடித்து கொண்டு இது மூக்கால் அதன் உடம்பை பல இடங்களில் குத்தி சித்திரவதை பண்ணுவதை கண்டபோது எனக்கு குமட்டியது. சும்மாவா சொன்னார்கள் பிணம் தின்னும் கழுகுகள் என்று? சனியன், வேறெங்காவது போய் தின்னக்கூடாது, இங்கு வந்து என் கண்ணில் பட வேண்டுமா? சு என்று கத்திய அந்த கழுகை விரட்ட முயற்சித்தேன். அது அசையக்கூட இல்லை. மேலே வட்டமிட்ட கழுகுகளின் இறைச்சல் தாங்க முடியாது போகவே ஜன்னல் கதவுகளை சாற்றிவிட்டு உள்ளே திரும்பினேன். இன்னைக்கு என்ன சமையல்? சமைக்கற்பாட்டி. சற்று முன் கண்ட கோரக்காட்சி நெஞ்சிலேயே நின்று கசந்ததால் பாட்டிக்கு உடனடியாய் பதில் சொல்ல எனக்கு பிடிக்கவில்லை. யஜமானர் ஊரில் இல்லையே, வத்தக்குளம் விட்டு பருப்பு துவையில் அரைக்கட்டுமா? பாட்டி போய்விட்டார். போனவளை நான் பார்த்து கொண்டு நின்றேன். மழித்த தலை, பட்டையாய் விபூதி, வெள்ளை புடவை, ஒரு காலத்தில் மிக அழகாக இருந்திருக்கக்கூடியவள் என்பதை உணர்த்தும் தீர்க்கமான மூக்கு, சிவந்த மேனி. பாட்டிக்கு இப்போது 65 இருக்குமா? இருக்கும், இருக்கும். என்னிடம் வேலைக்கு வரும்போதே 60 தாண்டி விட்டது என்றார். 5 ஆகிவிட்டன, 65 மேலேயே இருக்கும். பாவம், இந்த தள்ளாத வயதில் ஒருத்தர் வீட்டில் ஊழியம் புரிந்து கொண்டு. அவள் தலையெழுத்து. 5 முன்னால் சமையலுக்கு ஆள் தேடி நான் அலைந்து கொண்டிருந்த போது திருநெல்வேலி பெரியம்மா கடிதம் போட்டாள். இங்கு ஒரு வயசான அம்மா சமையல் வேலைக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறாள். நல்லவள், வாழ்ந்து கெட்ட குடும்பம், அமிர்தமாய் சமைப்பாள், உன்னிடம் அனுப்பட்டுமா என்று எழுதியிருந்த. உடனே அனுப்புங்கள் என்று பதில் போட்டு ரயில் செலவுக்கு பணமும் அனுப்பிவிட்டேன். 4 வந்து சேர்ந்தால் பாட்டி. வயசான அம்மாள் என்றால் 50 வாக்கில் இருப்பாள் என்று நம்பியிருந்த எனக்கு வந்து இறங்கின பாட்டியை கண்டதும் திக்கின்றது. ரொம்ப வயசாயிருக்கே, வீட்டு வேலைகளை செய்ய முடியுமா? எங்கள் காலத்தில் மேஜையில் பரிமாறணும், ரொம்ப ஆசாரம் பார்க்கக்கூடாது, குழந்தைகள் விஷமம் பண்ணினா போட்டுக்கணும். உங்களால் முடியுமா பாட்டி? என் மனசை திறந்து கேட்டுவிட்டேன். அமைதியாக சிரித்தாள் பாட்டி. பிறகு எல்லாத்துக்கும் ஒத்துண்டு தானே வந்திருக்கேன் என்றார். சும்மா சொல்லக்கூடாது. வயசாயிருந்ததே ஒழிய பாட்டியின் காரியங்கள் வெகு விதரணை, அருமையான சமையல், எங்களுக்கெல்லாம் பரம திருப்தி. பாட்டி குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப கேட்கவில்லை. வாழ்ந்து கேட்ட குடும்பம் என்று பெரியம்மா எழுதியிருந்ததால் ஏதாவது கேட்டு மனசை புண்படுத்தி விட வேண்டாம் என்று நான் பேசாமல் இருந்து விட்டேன். முதல் மாதம் முடிந்ததும் பாட்டியின் சம்பள பணத்தை நீட்டினேன். என்கிட்ட கொடுக்க வேண்டாமா? விலாசம் தரேன், கொஞ்சம் மணி ஆர்டர் அனுப்பிடுறையா? பாட்டியின் பிள்ளை ராமுவுக்கு பணத்தை அனுப்ப சொன்னார். கூடவே 4 என்னை எழுத சொன்னார். நான் சௌக்கியமாக இருக்கேன், உன் உடம்பை பார்த்துக்கொள். இப்படி
இந்த லெட்டரும் மணி ஆர்டரும் போய் சேர்ந்ததற்கான ரசீது வந்து சேர்ந்ததை ஒழிய அவனிடமிருந்து பதில் லெட்டர் ஒரு வரி கூட இல்லை. ஏன் பாட்டி உங்கள் பிள்ளை பதில் கடிதாசி போடலை? அவனுக்கு ஒழிஞ்சிருக்காது. கல்லிடக்குறிச்சியிலேருந்து நித்தமும் சைக்கிளை 10 மைல் போய் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒழிஞ்சிருக்காது. அன்று தெரிந்து கொண்டேன். பாட்டியின் பிள்ளை கல்லிடக்குறிச்சியில் ஜாகை வைத்து கொண்டு அருகில் இருந்த கிராமத்து ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்க்கிறான் என்று. அடுத்த மாதம் 31ஆம் தேதி பாட்டி பிள்ளையிடமிருந்து லெட்டர் வந்தது. கையில் கட்டி வந்திருக்கிறது இந்த மாதம் 5 ரூபாய் சேர்த்து அனுப்பு என்று எழுதியிருந்தான். பாட்டி கேட்டுக்கொண்டபடி 5 ரூபாய் சேர்த்து அனுப்பினேன். மறுமாசமும் இதே கதை. கொஞ்சம் மாறி காலில் ஆணி வந்திருக்கிறது, வைத்தியம் பார்க்கணும், 10 ரூபாய் கூட அனுப்பு என்று இருந்தது. முதல் மாத அட்வான்ஸ் 5 ரூபாய் இன்னும் கழிக்கவில்லை, அதுக்குள் மேலும் 10 ரூபாய் என்றாள். என்ன பாட்டி உங்கள் பிள்ளை இப்படி மாதம் மாதம் பணம் அனுப்ப சொல்கிறான், அவனுக்கு சம்பளம் வராதோன்னா ஒண்டி கட்டைக்கு அதுக்கு மேலே என்னத்துக்கு, இப்படி மேலே கொஞ்சம் போட்டு அனுப்பிட்டே இருந்தால் எப்போ அட்வான்ஸை கழிக்கிறது? இந்த மாதம் கொடுத்துடுமா? காலையில் ஆணின்னு எழுதியிருக்கானே பாவம், அடுத்த மாதம் கண்டிப்பாக பிடிச்சிக்கோ. அவனுக்கு 170 ரூபாய் வருது, இதில் வீட்டு வாடகை கொடுத்து சீட்டு கட்டி சாப்பிட்டு அவனால் எப்படி முடியும்? பாட்டியின் பேச்சு எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. ஒரு தனி ஆண் பிள்ளைக்கு 170 சம்பளம் போதாதா என்ன? இப்படி வயசான காலத்தில் தாயை வேலை பண்ணிவிட்டு பணம் பிடுங்குகிறான், என்ன பிள்ளை இவன்? எனக்கு ராமு மேல் நல்ல அபிப்பிராயம் தோன்றவில்லை. அடுத்தடுத்து வந்த மாதங்களிலும் இதே பல்லவிதான். பரீட்சைக்கு பிடிக்கணும், சைக்கிள் ரிப்பு, தேல் கொட்டியது, ஜுரமாய் படுத்து விட்டதால் சம்பளம் பிடித்து விட்டார்கள். இப்படி ஏதோ நம்ப முடியாமல் ஒன்று மற்ற ஒன்று. பணம் வந்து சேர்ந்ததுக்கோ மற்றபடி அம்மா நீ சௌக்கியமா என்றோ ஒரு வரி கிடையாது. மாத கடைசியில் மட்டும் கூட பணம் வேணும் என்று கட்டளையிடும் கடிதம். என்ன பிள்ளையும்! பாட்டி வேலைக்கு சேர்ந்த 3ஆம் மாதம் ஒரு பகல் பொழுதில் தாங்க முடியாமல் கேட்டே விட்டேன். என்ன பிள்ளை இவன் பாட்டி, உங்களை உட்கார வச்சு காப்பாத்தாட்டாலும் சும்மா இருக்கலாமே, என்னத்துக்காக இப்படி பிடுங்குறான்? ஆட்டுக்கல்லில் அரிசி அரித்து போட்டு கொண்டிருந்தால் பாட்டி தலையை நிமித்தவே இல்லை. 10 பெத்தேன் துக்குறி ஆட்டம் ஒன்னா வாரி கொள்ளியில் போட்டேன். மிஞ்சினது இவன் ஒருத்தன் தான், எப்படியோ போகட்டும், அவன் நன்னா இருந்தா சரி. எனக்கு கொல்லி போட இவன் ஒருத்தனாவது இருக்கானே, எப்படியோ நன்னா இருந்தா சரி. ஓ, விஷயம் இதுவா? 10 பிள்ளைகளில் தங்கினது இவன் ஒருத்தன் தான் என்பதால் பீரிடும் தாய் பாசமா? 10ஆ பெத்தல் பாக்கி பேரெல்லாம் என்ன ஆனா பாட்டி? அரைத்து கொண்டே பேசினாள் பாட்டி. தலைச்சன் பெண் தங்க வைக்கிற மாதிரி இருப்பா, 3 வயசு இருக்கும். அக்கா பெண் கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நீ போகாதன்னு எங்கள் ஆத்துக்காரர் மீறிட்டு போனேன். ஜானவாசம் நடக்கிறது, என் பொண்ணுக்கு மாந்தம் கண்டு உடம்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது அந்த காலம், பட்டிக்காடு. வைத்தியமா டாக்டரா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, முன்னே நம்ம ஊருக்கு போயிடுவோம் கிளம்பிட்டேன். வண்டி தெருமுனை திரும்பலை, குழந்தை பிராணன் போயிடுத்து. அக்கரகாரத்து மனுஷா பணத்தை ஊர் விட்டு ஊர் எடுத்துட்டு போகப்படாதுன்னு தடுத்துட்டான். தெருக்கடைசியில் இந்த ஆலமரத்தடியில் குழந்தை பணத்தை வச்சுட்டு தவிச்சேன். ஒரு மம்மட்டியும் கடப்பாரையும் கொடுத்து அங்கேயே தோண்டி புதைக்க சொன்னா அக்கா மாமி. அவாத்து கவலை அவளுக்கு, என் மனசு ஆருக்கு புரிஞ்சுது? குழந்தையே அனாதை பணமாக புதைச்சிட்டு எங்கள் அண்ணாவோட ஊருக்கு திரும்பினேன் பாவு. பாட்டியின் கண்கள் கலங்கி குரல் கரகரத்து விட்டது. அடுத்த பிள்ளை வயிற்றில் கட்டி வந்து போயிட்டான். 3ஆம் பெண்ணை அவள் நகைகளுக்கு ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போன தயிர்காரி நகைகளை கலட்டி கொண்டு கழுத்தை நிறுத்தி கிணற்றில் போட்டு விட்டாளாம். 2 நாள் தேடின பிறகு ஊதி உப்பி போன சடலம் கிடைத்ததன். இப்படியே குற்றுயிராய் ஒன்று, அரைகுறையாய் ஒன்று. கனிஷ்ட புத்திரன் ராஜா, பேருக்கேற்ற மாதிரி ராஜாவாக இருப்பானா? அம்மா மேல உசுரம், நீ எப்பவும் என் கூடவே இருமா என்று அம்மா தலைப்பி பிடித்து கொண்டு சுற்றுவானான். அவனுக்கு 23 வயசில் கல்யாணம், 24 வயசில் டைபாய்டு. கூடம் கொள்ளாமல் ராஜாவை கிடத்தியிருந்தது. அம்மா அம்மான்னு துடியா இருந்தவன் கட்டையாய் கிடந்தான். பாட்டியின் கண்களில் நீர் வழிந்தது. எல்லாம் போய் மிஞ்சினது இந்த தத்தாரி பிள்ளை ராமுதன். பாட்டி சொன்னவைகளை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு மனுஷிக்கு அடுக்கடுக்காய் இத்தனை துன்பங்களா? இது சாத்தியமா? தன் மேல் பரிதாபம் வர வேண்டும் என்பதற்காக இல்லாதையும் பொல்லாதையும் சேர்த்து சொல்லுகிறாளோ? என் சந்தேகம் தவறானது என்று சில நாட்கள் தாண்டுவதற்குள் தெரிந்துவிட்டது. திருநெல்வேலி பெரியம்மா சென்னையில் ஒரு கல்யாணத்துக்கு போன வழியில் இங்கு தங்கினார். ஸ்டேஷனிலிருந்து வீட்டுக்கு வரும்போதே காரிலேயே கேட்டுவிட்டார், பாட்டி நன்னா பண்ணுறாளா? ஓ என்று தலையாட்டினேன். பிறகு, பாட்டி நல்லவ தான், ஆனால் அவள் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான் பெரியம்மா என்றேன். இச்சு கொட்டினாள் பெரியம்மா.
பாட்டி வாழ்ந்த காலத்துல நீ பார்த்திருக்கணும், ஒரு கையில் சிவப்பு முத்து வலை, இன்னொரு கையில் பச்சை தங்க வலை, காதுல பாம்படம், கெட்டி ஜரிகை புடவை. அவ ஆத்துக்காரர் வக்கீலா இருந்து கொழிச்ச, அவர் கூட பிறந்தவ எல்லாத்தையும் அழிச்ச, இவ தேமேன்னு வாயை மூடிட்டு இருந்தா. பத்து பிள்ளைகளை பெற்று ஒன்னை மாந்தத்தில் ஒன்னை வயிற்று கட்டில மாறி கொடுத்தா. பாவம் பிள்ளைகளும் போய் ஆம்படையானும் போய் சொத்து பத்தெல்லாம் போய் இன்னைக்கு இப்படி இருக்கா. அப்போ பாட்டி சொன்னதெல்லாம் நிஜம்தானா? என் கண்கள் கசிந்தன. பெரியம்மா குசுகுசுத்தாள், நல்ல பிள்ளையெல்லாம் போயிடுத்தோம், இப்போ தத்தாரி தங்கியிருக்கான், அவள் தழைய எழுத்து, இந்த அந்த பிள்ளையை ஒரு வேறொரு ஜாதிக்காரி கூட்டி வச்சுட்டு இருக்கான். பாட்டிக்கும் தெரியும், தெரிவே சிரிக்கிறது. என்ன சொல்லி என்ன, நீ பாட்டிக்கிட்ட கேட்டுடாது. அவள் மானி பிள்ளை அடிக்கடி பணம் கேட்கும் காரணம் இப்போது புரிந்தது. முடியாத வயசில் பாட்டி ஈட்டும் பணம் வைப்பாட்டிக்கு போகிறதா? என்ன பிள்ளை இவன்? பாட்டி வந்து 2 வருஷமானதும் பிள்ளையை பார்த்துட்டு வரையெல்லாம் சம்பளத்தோடு லீவு தரேன் என்றேன். வேண்டாம்மா, அலைஞ்சா எனக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, அவன் சௌக்கியம்ல லெட்டர் வர்றதே அது போதும். பாட்டி போகாததற்கு எனக்கு காரணம் புரிந்ததால் மேற்கொண்டு பேசவில்லை. பாட்டியின் பிள்ளை குணம் நன்றாய் தெளிவான பிறகு பாட்டிக்கு சம்பளத்தை 10 ரூபாய் ஏற்றி அதை அவளிடம் கொடுக்காமல் தனியாக என்னிடமே வைத்திருந்தேன். உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சால் இதையும் அனுப்பும்படி உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சால் இதையும் அனுப்பும்பான் பாட்டி, அதனால் எங்கிட்டயே இருக்கட்டும் என்ற போது அவனுக்கு செலவு வாடகை சீட்டு கட்டணும், என்ன பண்ணுவேன், நான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு அவன் கொல்லி போட நான் முன்னாலே போகணும், அவ்வளவுதான் என்றால் வழக்கம் போல. இன்று காலையில் நான் விழித்து கொண்டது இந்த கழுகுகள் செய்த ஆர்ப்பாட்டத்தால் தான். என்ன கத்தல் வேண்டி கிடைக்கிறது காரணம் இல்லாமல்? இப்படியா இரவு பகல் பார்க்காமல் சலித்து கொண்டே எழுந்தவள் மணியை பார்த்தேன், 5. இந்த காலை பொழுதில் கழுகுகளின் அவலக்கத்தில் என் காதுகளில் நாராசமாய் கேட்கவே இனி உறங்க முடியாது என்று எழுந்துவிட்டேன். பல்லை தேய்த்து விட்டு சமையற்கட்டுக்கு போனேன். சாதாரணமாய் 4 மணிக்கெல்லாம் பாட்டி எழுந்து சுவாமி விளக்கை ஏற்றி காப்பி டிகாசன் போட்டு குளித்து விடுவாளாதலால் உள்ளே இருந்து இருட்டு எனக்கு புதுசாக இருந்தது. சுவாமி விளக்கு ஏற்றப்படவில்லை, சமையலறை நிசப்தமாக இருந்தது. என்னவாயிற்று பாட்டி? பதிலில்லை. மின் விளக்கை போட்டு திரும்பியவள் பாட்டி படுத்திருந்த நிலையை கண்டு பதறிப்போனேன். என் கணவரை எழுப்ப அவர் வந்து பார்த்தார். பாட்டி உறக்கத்திலேயே அமைதியாக இறந்து விட்டது புரிந்தது. என்ன பண்ணுவது, பெரியம்மாவுக்கு ஒரு அவசர போன் கால் புக் செய்தோம், தொடர்பு கிடைத்தது. பாட்டி பிள்ளைகிட்ட விஷயத்தை சொல்லி உடனே அனுப்புங்கோ. 1 மணி நேரம் போல சென்ற பிறகு அங்கே இருந்து போன் வந்தது. பெரியம்மா பேசினாள். அவ ஆத்துக்கு போனேன், அவன் இல்லை, அந்த பெண் இருந்தா விஷயத்தை சொன்னேன், சரியா பதில் கூட சொல்லாமல் கிளம் மண்டை போட்டுடுத்தான்னு கேட்டுட்டு உள்ளே போயிட்டா. அவன் வரட்டும், விஷயம் தெரிஞ்சே வந்துடுவான். மதியம் போய் மாலை இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. அப்போது தான் அந்த தந்தி வந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போது வர முடியாது, காரியங்களை நீங்களே கவனித்து விடுங்கள். ராமு. யார் காரியத்தை யார் கவனிப்பது? கொல்லி போட ஒருத்தனாவது தங்கினானே என்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஓடாய் தேய்ந்து உழைத்து தாய்க்கு அவள் மகன் வந்து காரியங்களை கவனிக்காமல் யார் கவனிப்பது? ஒரே ஒரு நிமிஷம்தான் என் கணவர் நிலை குலைந்து போனவர் ஏதோ தீர்மானித்தவராய் அக்கம்பக்கத்தாட்களை சேர்த்தார். ஆக வேண்டிய காரியங்களை பார்த்தார். அவ கையால் இத்தனை வருஷமாய் சாப்பிட்டு நானும் ஒரு பிள்ளைதான், நான் காரியத்தை பண்றேன் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டார். போகட்டும், பாட்டிக்கு கடைசி காலத்தில் ஒரு உத்தமமான பிள்ளை கிடைத்து விட்டார், அந்த மட்டும் கொடுத்து வைத்தவள் தான். ராம். அவனை நினைக்கையில் என் உடம்பே கசந்து ஆடியது. பிள்ளையாவன், மனுஷனாவன். பாட்டியை உசுரோடு கொத்தி கொத்தி தின்ற பயங்கர கழுகு உசுர் போன பிறகு லட்சியம் பண்ணாமல் பறந்து விட்டார். பின்னால் கழுகுகள் கத்துவது எனக்கு கேட்கிறது. உயிரோடு ஒரு ஜீவனை கொத்தி தின்ற ராமு வீடை உயிரில்லா பிணங்களை தின்று வாழும் அந்த கழுகுகள் ஒருபடி மேல்தானோ? கழுகுகளின் சப்தம் இப்போது எனக்கு நாராசமாக ஒழிக்கவில்லை.